நாங்கள் வேலூர் டிஸ்ட்ரிக் ஆம்பூர்ல வந்திருக்கேன். இது வந்து எங்கள் குலதெய்வங்க வீட்டை வந்து குழந்தை பிறந்ததுனால நாங்கள் வந்திருக்கேன் முடி காணிக்கு தரத்துக்காக. இது வந்து எங்கள் 50-55 வருஷம் தான் எங்கள் பெரியவங்க முன்னே பாட்டை முப்பாட்டன்றவங்கலாம் இது குலதெய்வமாக கும்பிடுறாங்க. இது குலதெய்வம்ன்றனால வருஷத்துக்கு ஒரு ஆடி வருவோம், ஃபேமிலியோடு வருவோம். வருஷம் ஒரு ஆடி வந்து இங்கே நல்லா கிராண்டாக எல்லாம் செஞ்சுட்டு நல்லா சமைச்சு சாப்பிட்டு தான் முடியலாம் காணி கொடுத்துட்டு எல்லாம் ஒன்றா போயிடுவோம். இந்த மன்னர்கள்லாம் வந்து அந்த காலத்தில் எல்லா மன்னர்களும் வந்து சக்கரவர்த்தி காலில் போய் பொண்ணும் பொருளும் வச்சு திருவடி தன்னுடைய கிரீடம் அவருடைய அரசருடைய கிரீடன்னு திருமுடின்னு சொல்லுவாங்க தமிழில், அதை அவங்களுடைய சக்கரவர்த்தி காலில் பாதை வச்சு வேண்டிப்பாங்க. அந்த சக்கரவர்த்தியாகட்டும் நம்மளும் ஆகட்டும் எல்லாருமே இறைவன்கிட்ட தான், நம்ம இறைவன்கிட்ட நம்மளை சமர்ப்பணம் பண்ணுறோம். நம்மளுடைய முடிக்கும் இறைவன்கிட்ட அர்ப்பணம் பண்ணும்போது திருமுடின்னு பேர். மன்னருடைய கிரீடத்துக்கு மட்டும் திருமுடின்னு பேர் இல்லை. அந்த முடியை மொட்டடிக்கிறது வந்து முடி கொடுக்குறது சுவாமி கொடுத்தா நம்மக்கிட்ட நம்ம அவருடைய திருவடியில் நம்ம இது சரணாகதி அடையன்னு அர்த்தம். ஒட்டக்கூத்தர் வந்து சோழ மகாராஜா கிட்டே சொல்லுவாராம், எல்லா மன்னரும் உங்ககிட்ட வந்து திருமுடியை உங்ககிட்ட காணி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சோழ மகாராஜா சொல்லுவாராம், எல்லாரும் நான் என்னுடைய திருமுடி உங்களுக்கு தான் காணிக்கின்னு வரான். ஆக இது ஒரு பக்தியின் ஒரு அடையாளமும் ஒரு குருவுக்கு ஒரு பணிதலும் தான் திருமுடி. பக்தர்களோ ஆகட்டும் மனிதர்கள் நம்ம எல்லாருமே மொட்டடிக்கிற நோக்கம் இது தான். நம்ம முடியை காணிக்கையாக கொடுக்கும்போது நம்ம சுவாமிகிட்ட வேண்டிக்க போகிறோம், இதை செய்கிறோம் அதை செய்கிறோம்லாம் வேண்டிக்கிறது இல்லாமல் தன்னை உடல்லேருந்து இருக்கிறத திருமுடியை காணிக்கையாக செலுத்துகிறோம் சுவாமிகிட்ட வேண்டிகிட்டு. அந்த எந்த வேண்டுதலுக்காக நம்ம வேண்டுறோமோ அந்த வேண்டுதல் நிறைவேறின உடனே நம்ம மொட்டை அடிச்சிருக்குது. அது ஒரு ஆண்டாண்டு காலமாக யுகயுகமாக மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பலத்தமான ஒரு நம்பிக்கை அது. புத்துப்பட்டு நாங்கள் புத்துப்பட்டுலேருந்து இங்கே இங்கே தான் இந்த ஊரே தான், இந்த ஊர்லேயே தான் நாங்கள் கோயிலில் கடை வச்சுக்கிறோம், வேறு எங்கேயும் போக மாட்டோம். இங்கே தான் கடைலாம் வச்சுருப்போம். மொட்டை அடிக்கிறதுக்கு வரவங்க அதான் குல தெய்வத்துக்காரங்க வந்து மொட்டைலாம் வந்து அடிப்பாங்க. இப்போ பூ முடி கொடுக்குறோன்றவங்க கொடுப்பாங்க, தலையை சீவி கொஞ்சோண்டு நுனியில் வந்து பூ முடி கொடுப்பாங்க. ஆமாம், அது மொட்டை அடிக்க பொம்பளைங்க தான், அது வந்து மொட்டைலாம் அடிச்சிக்க மாட்டாங்க. அப்படியே கொஞ்சோண்டு இந்த முடியில் கட் பண்ணி அந்த போட்டுருவாங்க, கோயிலாண்ட போட்டாங்கனாக்கா சரியாயிடும். வந்து பாப்பான்னு சொல்லி மேரேஜுக்கு அப்புறம் குழந்தை எல்லாம் பிரார்த்திட்டு முட்டை அடிக்கும் இதுதான் காரணம். இவங்க ஒய்ஃபுடைய சிஸ்டரு, இப்போ அவங்களுக்கு வந்து கீழ் போட்டு கொடுத்துட்டு முட்டை அடிச்சிருக்கோம். பிரார்த்திட்டு முட்டை அடிச்சிருக்காங்க அது நிறைவேறிச்சு. நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேதனையும் மன உடம்பு சரியில்லாமல் இருந்தாலோ, நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் நொடி வந்ததுன்னா நம்ம வந்து காணிக்கை கட்டி பெறாத்திக்கணும்னா நம்ம வந்து முடி கொடுத்து பொங்கல் வச்சு அந்த காணிக்கை செலுத்திட்டு போகணும், நல்லபடியாக ஆகிடும். அது எங்கள் வீட்டுக்காரருக்கு வேண்டிக்கணும் முடி கொடுத்துக்குறோம், அவர் உடம்பு சரியில்லாத இருந்தது. பதினஞ்சு கிலோ கஷ்டமாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அது அதுவும் இப்போ 4-5 பேர் குடிப்பாக்க கொள்ளுவாங்க, என்ன ரத்தம் வருது அது வருது இது வருதுன்னு பேசுவாங்க தான். எங்களை பேசினாலும் அது என்ன ஆடி மாதம் தான் வருமானம் அதிகமாக வரும், மிச்ச நாளில் ஒன்று வராது. சித்திரை மாதத்தில் ஒரு அளவுக்கு 200-300 வரும், அதோட வந்து திங்கட் மட்டும் தான் வரும். மொட்டை அடி காண்டி அது எடுத்து போய் டோப்பா இந்த இதெல்லாம் செய்து அவங்க வெளிநாட்டுக்காரங்க.